எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட பேர் கார்த்திக். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் தமிழ்நாடு தேட்டர் டூரில் டூர் நம்பர் 54 தாங்க போகிறோம். இந்த டூர் நம்பர் 54 எந்த தேட்டர் போகிறோம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணலாம்னு இருந்துச்சு. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில நண்பர்கள் நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாஸ்ட்டாக வீடியோ போட்டு 15 நாளைக்கு மேலே ஆச்சு, ஏன் ப்ரோ இப்போலாம் ரொம்ப லேட்டாக வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுற சில பேர் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நான் அப்பயே ஆன்சர் பண்ணிடுறேன். பட் இருந்தாலும் அவங்க எல்லாம் இன்னும் சில பேர் நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணுற சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம ஆன்சர் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம தான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும். ஸோ எதனால் என்னால் ரெகுலராக வீடியோ போட முடியலன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குங்க. எங்கிட்ட கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் என்னால் லீவ் போட முடியல. நான் ஸ்டாப்பாக ஒர்க் போயிட்டே இருக்கேன். அதனால் லீவ் போட்டு என்னால் இதுக்காக தனியாக வீடியோ எடுக்க போகிற அளவுக்கு டைம் இல்லை. அதனால தான் என்னால் ரெகுலராக வீடியோ போட முடியல. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வீடியோ போட்டுட்ருப்பேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 4 டேஸ் ஒன்ஸ் வீடியோ போட்டுட்டுருந்தேன். இப்போ கிட்டத்தட்ட லாஸ்ட் வீடியோ போட்டு 18 நாள் ஆச்சு. இன்றைக்கி வரும் என்னால் ஒரு வீடியோ போட முடியல. அதுக்கு காரணம் இதுதான், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், காசு இல்லை, அதனால தான் போக முடியல. அப்புறம் இது நான் ஏன் வீடியோ போடலன்னு எனக்காக மெசேஜ் பண்ணி கேட்ட இந்த நண்பர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா இவ்வளோ அக்கறையாக கேட்டிருக்கீங்க. ஸோ நான் இன்னும் கூடிய சீக்கிரம் என்னோடய இந்த பிரச்சனைலாம் தீர்ந்து டெய்லி ஒரு வீடியோ போடுற நிலைமைக்கு கண்டிப்பாக வருவேன். கூடிய சீக்கிரம் டெய்லி ஒரு வீடியோ போடுவோம். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாத்துக்கும் நன்றி. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டூர் நம்பர் 54 எந்த தேட்டர் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி சில்வர் ஸ்க்ரீன். இந்த ரோகிணி சில்வர் ஸ்க்ரீன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்பேடில், சென்னையில் இருக்குது. இங்கே எல்லாத்துக்குமே தெரியும் கோயம்பேடில் ரோகிணி தேட்டர் எவ்வளோ ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபேன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச தேட்டர்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஃபேமஸான அந்த தேட்டருக்கு தான் போக போறோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா ரோகிணி தியேட்டர்ல மொத்தம் 7 ஸ்கிரீன் இருக்குங்க. 7 ஸ்கிரீனுக்குமே ஒரு ஒரு பேர் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ரோகிணி, ருக்மிணி, ராகிணி, ரந்தினி, ரக்ஷினி, ரூபினி, ஆர்மினி, இந்த மாதிரி 7 பேர் இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல் தமிழர் தியேட்டரில் டூர் நம்பர் 1 இங்கிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ராகிணி ஸ்கிரீனில் டூர் நம்பர் 1 பார்த்தோம். அண்டு ரோகிணி ஸ்கிரீனில் டூர் நம்பர் 24 பார்த்துருக்கோம். ரந்தினி ஸ்கிரீனில் டூர் நம்பர் 41 பார்த்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூர் நம்பர் 54 ரூபினி ஸ்க்ரீனில் தாங்க படம் பார்க்க போகிறோம். இந்த ரூபினி ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ப்ரொஜெக்டர் என்ன மாதிரி ப்ரொஜெக்டர்ன்னு நமக்கு தெரில. அந்த சவுண்டு என்ன மாதிரி சவுண்டுன்னு தெரில. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரோகிணி ஸ்க்ரீன்லையும் ருக்மிணி ஸ்க்ரீனில் மட்டும்தான் 4K டால்பி அட்மாஸ் இருக்குது, மற்ற எதுலேயுமே கிடையாது. அண்ட் இங்கே வந்து சீட் கெப்பாசிட்டி ஒரே நேரத்தில் எவ்வளோ பேர் உட்காந்து படம் பார்க்கலான்னு வந்து பார்த்தீங்கன்னா 272 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, சின்னதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அகலம் வந்து சின்னதாக தான் இருக்கும், பட் நீட்டு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். நீங்கள் பின்னாடி உட்காந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பக்கத்து தியேட்டர்லேருந்து படம் பார்க்குற மாதிரி இருக்கும், அவ்வளோ தூரத்தில் இருக்கும் ஸ்க்ரீனு. அண்ட் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸான ஸ்க்ரீன் தான், ரொம்ப பெருசும் இல்லை சின்னதும் இல்லை, ஒரு நார்மலாக ஒரு தியேட்டருக்கு தேவையான ஸ்க்ரீன் தான். அண்ட் பிரைட்னஸ் எல்லாமே ஓகேவாக இருக்குது, ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியும். ஏன்னா இங்கே இருக்கிற மெயின் ஸ்க்ரீன் ரோகிணியில் நான் படம் பார்த்துருக்கேன், ரோகிணி ஸ்க்ரீனில் அங்கே இருக்க அந்த ஃபீல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். மற்றபடி ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. டிக்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 140 ரூபா. அண்டு இங்கே எல்லா டைமுமே 140 கிடையாது, பெரிய பெரிய ஹீரோஸோட படம் வரும்போது 190 ஆக்கிடுவாங்க. பார்க் பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபாங்க. நம்ம வந்து அப்போ அந்த பைக் பார்க்கிங் சொன்னோடனே ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வந்துச்சு. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நான் எப்பயுமே மோட்டார் விளாக் பண்ணிட்டு தான் போவேன். அதையும் நம்மக்கிட்ட சில பேர் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க, இது மாதிரி ஏன் ப்ரோ எப்பயுமே மோட்டார் விளாக் பண்ணுவீங்க, இப்போலாம் பண்ணுறதில்லன்னு சொல்லிட்டு. நம்ம கேமரா எடுத்துகிட்டு போகிறதுனால சில தியேட்டரில் உள்ளே விட மாட்டாங்க. ஸோ அதனால தான் நம்ம அந்த மோட்டார் விளாக் கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணுறோம். அவாய்ட் பண்ணல, சென்னையில் முக்கால்வாசி தேட்டரில் நம்ம கேமரா இருந்தால் அலோட் பண்ண மாட்டேன். பேக் செக் பண்ணும்போது நான் உள்ள அந்த மோட்டோ லாக் பண்ணிட்டு போகிற கேமரா வச்சுட்டு போகிறதுனால அவங்க உள்ளே விட மாட்டாங்க. ஸோ அதனால தான் நான் சில தேட்டருக்கெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறேன். அதனால தான் இந்த தடவையும் எடுத்துகிட்டு போகலை. அண்ட் இந்த ரூபினி ஸ்க்ரீன் 254 எனக்கு என்ன மாதிரி அனுபவம் கிடச்சிச்சின்னு கேட்டிங்கன்னா உண்மையாகவே நல்லாயிருக்கு. பட் ஓ ஒரு சென்னையில் இருக்கிற தேட்டருக்குடிய நான் அடைத்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா இங்கேயே ரோகிணியும் ருக்மிணியும் ரொம்ப சூப்பரான ஸ்க்ரீன். ஏன்னா அதுதான் மெயின் ஸ்க்ரீன், அது ரெண்டும் தான் மெயின் ஸ்க்ரீன் இங்கே இந்த தேட்டரில். அண்ட் இந்த ரூபினி ஸ்க்ரீன் ஓகேவாக இருக்குங்க, பெட்டர், குறை சொல்கிறவங்களாம் எதுவும் இல்லை. அப்புறம் இதே மாதிரி இனி ஒரு புதிய தேட்டர் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கார்த்திக் கொலவெரி. பாய் பாய்.